நாடும் வற்றிவிடும். பாடல் எண் 7. பாடியவர் கருங்குழல் ஆதனார். பாடப்பட்டோம் சோழன் கரிகால் பெருவளத்தான். திணை வஞ்சித்திணை, துறை கொற்றவல்லை, மழகுல வஞ்சியும் ஆம். பாடல் களிறு கடையீயத்தால் கழல் உரிய திருந்து அடி கனை பொருது கவிவன் கையாள் கண் ஒளிர் ஒருவும் கவின் சாபத்து மாமறுத்த மலர் மார்பின் தோல் பெயரிய எருள் முன்பின் எல்லையும் இரவும் என்னாய் பகைவர் ஊர் சுடு விளக்கத்து அழுவிழி கம்பளை கொள்ளை மேவலை ஆகலின் நல்ல இல்ல ஆகுபவால் இயல் தேர் வளவா தன் புனல் பரந்த பூசல் மண்மறுத்து மீனின் செருக்கும் யானர் பயன் திகழ வைப்பின் பிறர் அகன்றலை நாடே. இந்த பாடலில் சோழ மன்னனின் வீரத்தையும் அவன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்த செயலை பற்றியும் புலவர் ஆதனார் எடுத்துரைக்கிறார். கலிச்சுப்படை காளால் படை ஆகியவற்றின் காலால் மிதித்தும் கை வளத்தால் அம்பு தொடுத்தும் பகை நாட்டை அழித்து விட்டாய். விரும்பி வந்த திருமகளை ஏற்க மறுத்த மலர்ந்த மார்பில் தோல் என்னும் கவசத்தை அணிந்திருக்கும் வலிமை மிக்க மார்பினை உடையவன் நீ என்கிறார் புலவர். அது மட்டுமல்லாமல் இரவு பகல் என்று பார்க்காமல் பகை நாட்டை சுட்டு அது எரியும் விளக்கில் அவர் நாட்டு மக்கள் அழுகுரலை கேட்பவனன்றோ நீ என்கிறார். இயல் தேர் வளவா, இது நல்லது அன்று. பகை நாட்டின் மீன் போர் தொடுத்தல் ஒரு வரம்பு உண்டு, நீ அதையும் மீறி செய்வது நல்லது அன்று என்று புலவர் மன்னனுக்கு எடுத்துரைக்கிறார். புனல் பாயும் வள நாட்டை காப்பதை மறுத்து மீன் பாயும் நாட்டில் இப்படி செய்யலாமா? மீன் கொடி பாண்டியர்களின் கொடி, பாண்டிய நாட்டை இப்படி நீ செய்யலாமா என்று புலவர் ஆதனார் சோழ மன்னனை பார்த்து சொல்லுகிறார். உன் நாட்டின் வளம், அதாவது புனல் பாயும் வளநாட்டை கொண்டவன் நீ, உன் நாட்டை காப்பதை விடுத்து மீன் பாயும் நாட்டில் இப்படி செய்யலாமா என்று மன்னனின் போர் திறத்தோடு நாட்டை பாதுகாக்க வேண்டிய முக்கிய பணி மன்னனுடையது என்றும் பகை நாட்டின் மேல் இத்தகைய காழ்ப்புணர்ச்சி எதற்கு என்றும் நம்முடைய புலவர் கருங்குழல் ஆதனார் சோழ மன்னனுக்கு எடுத்துரைக்கிறார். தொடர்ந்து பயணிப்போம். புறத்தை கூறும் புறநானூற்று. நன்றி, வணக்கம்.